வேர்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்தி நினச்சிட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், அதை ஒரு நாள் கூட கொடுக்காதீங்கிறதா என்னோட சஜஷன். மொதல் விஷயம், ஒரு ஃபுல் டம்ளர் பாலும் ஒரு ஃபுல் பேக்கெட் பிஸ்கட்டும். பாலில் தான் சத்து இருக்குல்ல, பிஸ்கட் இருந்தால் இருந்துட்டு போதும்னு நினைக்கிறோம், வேண்டவே வேண்டாம். அந்த சத்து எல்லாத்தையுமே பிஸ்கட்டில் இருக்கிற சுகரும் மைதாவும் எடுத்து விட்டுரும். ஸோ அதை ஒரு காம்பினேஷனாக விற்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஃபுல் டம்ளர் பாலும், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் கரும்பு சக்கரை போட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லைனா ஒரு வாழைப்பழம் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து அனுப்பலாம். ரெண்டாவது வந்துட்டு சப்பாத்தி ஜாம். நான் சொன்ன மாதிரி ஜாம் வீட்டிலேயே வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சப்பாத்திக்கு வந்துட்டு ஜாம் போட்டு தடுறதுக்கு பதிலாக அதே டைம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு முட்டை போட்டு புர்ஜி பண்ணிட்டு சப்பாத்தி முட்டை நல்லா உள்ளே வச்சு கொடுங்க. அது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிரெட் பட்டர் ஜாம் இதுவும் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு காம்பினேஷன். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பிரெட்டே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்டாக போட்டு நடுவில் ஒரு வெள்ளரிக்காய், தக்காளி, கார்ன், சும்மா ஒரு ஆனியன் இந்த மாதிரி வச்சு ஒரு சாண்ட்விச்சாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷனும் ஒரு நாள் கூட கொடுக்காம இந்த மூணு காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.